நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ ஃப்ரேம் டிசைனிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு பிகினரா எடிட்டிங் பண்றாங்க அப்படின்னா, ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மாத்தணும் இல்ல இந்த படத்தை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, இந்த பேக்ரவுண்டை கட் பண்ணி அப்படியே வேற பேக்ரவுண்ட்ல வச்சிருவாங்க, அவ்வளவுதான், அதோட அந்த வேலை முடிஞ்சிடும். அப்படி நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? நீங்க இப்போ ஆரம்ப நிலையில தான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயங்களை முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் பிக்சரை காட்டுறேன் பாருங்க. இந்த பிக்சர் ஒரிஜினல் பிக்சர். இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம பேக்ரவுண்ட் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கட் பண்ணி பேக்ரவுண்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா இதை ப்ராப்பராக கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறது பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறமா ஸ்கின் வந்து நமக்கு இந்த இடத்துல பரு ஏதாட்டும் இருந்துச்சுன்னா, தேவையில்லாத பிம்பிள்ஸ் என்ன இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆட் பண்ணணும். முக்கியமானது இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா அவுட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேரையும் நம்ம கட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணாதான் ஒரு படம் நல்ல அவுட்புட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரோப் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் பார்க்கறதுக்கு இந்த படம் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அந்த படத்தை கலர் பண்ணிருக்கேன், ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணியிருக்கேன், ஷார்ப்னஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஹேர் பார்த்தீங்கன்னா டீடெயில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு படத்தை ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டோன்னா, அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் படங்களை நல்லா எடிட்டிங் பண்ண கற்றுக்கவும் முடியும், ஓகேங்களா? சரி, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் எந்த ஒரு பெரிய ஃபோட்டோஷாப்பும் பயன்படுத்தலை, ஃபோட்டோஷாப்பில் 7.0 நான் வந்து பயன்படுத்துகிறேன். இதை ஃபோட்டோஷாப்பு 7.0 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இதை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். முதல் விஷயமா நான் என்ன பண்ணுறேன், கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறத நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் அப்ளை பண்ணிக்கலாம். இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா லெவல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஆட்டோ லெவல் ஆட்டோ கான்டெஸ்ட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு அது பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா மேனுவலாக நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான லெவல் கண்ட்ரோல் எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லெவல் வரும். இதிலே உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த ஆரோ மார்க்கை நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த டார்க்கு வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹைலைட்டை கொஞ்சம் ஏற்றிக்கிறோம், மிட்டோனை லைட்டாக ஏற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள், ப்ரிவ்யூ அப்படிங்கிறத பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங், ஒரிஜினல் எடிட்டிங், இவ்வளோ தான், ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். இப்போ ப்ராப்பராக ஒரு சின்ன கரெக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். இந்த ஒரிஜினல் படத்துக்கும் எடிட்டிங் பண்ண படத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? அதாவது ஒரு புகை மாதிரி சிம்பிள், ஒரு புகை மாதிரி இருக்கக்கூடிய எஃபெக்ட் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஒரு கிளியரன்ஸ் நல்லா கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் பேலன்ஸ் போடுறேன். கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் வரும். எனக்கு ஸ்கின் டோன் எப்படி வேணும்னா ரெட்டிஷாக வேணும், ஓகேங்களா? இந்த ரெட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ரெட்டு கொஞ்சம் ஏற்றினோடனே ரெட்டு தெரியுதுங்களா? அப்புறம் நம்ம க்ரீன் ஏற்றினோம்னா இந்த மாதிரி பச்சை கலரில் போயிடும். எனக்கு வந்து ரெட்டாக இருக்கக்கூடிய டோன் தான் வேணும், அதனால் மெஜெண்டா சைடு இதை தள்ளுறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக ப்ளூ சைடு நான் வந்து தள்ளிக்கிறேன், ஓகேங்களா? ப்ளூ இல்லை லைட்டாக எல்லோவே நம்ம ஏற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயும் ஒரு சின்ன மாற்றம் தான் கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ணாலே போதும், நம்ம படம் ரொம்பவே அழகாக வந்துடும். இதுக்கப்புறம் இந்த படத்தில் நல்ல ஒரு டோனிங் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு செலக்டிவ் கலர் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கலாம். இந்த செலக்டிவ் கலர் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த கலர் பர்டிகுலராக நீங்கள் எந்த கலரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலருக்காக வேலை செய்யும். இப்போது இந்த ரெட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஜியான் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஜியானை நான் இன்க்ரீஸ் பண்ணேன், எனக்கு ரெட்டு அப்படிங்கிறது குறையுது. அப்போ நான் அதை ரிவர்ஸில் கொண்டு வந்தால் ரெட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் கொஞ்சமாக ரெட் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோவில் லைட்டாக எல்லோ ஏற்றிக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான கலர் ஓகே, ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சரில் எனக்கு கொஞ்சம் பிரைட் வேணும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கர்வ்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கர்வ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கர்வ்ஸில் லைட்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம தூக்குனாலே போதும், நமக்கு தேவையான அந்த பிரைட்னஸ் கிடச்சிரும். இது ஒரிஜினல், இது எடிட், ஓகேங்களா? இப்போ இது ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷர்ட்டோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த ஜீன்ஸ் எனக்கு இன்னும் கலர் கொஞ்சம் மாற்றியிருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் லேசர் டூல் இருக்குது பார்த்தீங்களா, எல் எல்லு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லேசர் டூல் அப்படின்னு இருக்கும். இந்த டூலை எடுத்துகிட்டு கீழே இருக்க அந்த பேண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன்.
அதே போல் மேலே இருக்கக்கூடிய அந்த பேண்ட் கலரில் இருக்கக்கூடிய அந்த பார்டரையும் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த செலெக்ஷனுக்கு ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள், மார்க் ஆகிடும். ஃபெதர் அப்படிங்கிறது ஒரு 20 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்கும். இதுக்கு கண்ட்ரோல் யூ ஷார்ட்கட். இப்போ இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் மாஸ்டர் அப்படின்ற இடத்துல ப்ளூ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்லைடர் இந்த மாதிரி நான் நகட்டினா போதும், இந்த ஜீன்ஸ் கலர் எனக்கு ஜீன்ஸாக மாறிடும். இந்த ப்ளூவில் இருக்கும்போது எனக்கு ஜீன்ஸ் மாதிரி சரியாக தெரியலை. இந்த கலரை நான் கொஞ்சம் கம்மி பண்ணோன்னே எனக்கு சூப்பராக இருக்குது இந்த கலர். அதனால் எனக்கு இது ஓகே, ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணியாச்சு, ஓகேங்களா. இதில் ஃபேஸில் இன்னுமே கொஞ்சம் எனக்கு கலர் கொஞ்சம் மாற்றணும், அதனால் கலர் பேலன்ஸ் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த ப்ளூ நான் வந்து ஏற்றிடுறேன் லேசாக, டன், ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ளூ ஏற்றியாச்சு. இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறத முடித்தாச்சு, பேசிக்காக ஓவராலாக கரெக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு கரெக்ஷன் என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது ஸ்கின்னை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு கரெக்ஷன் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸ்கின்னை செலக்ட் பண்ண செலக்ட் போங்க, இதில் கலர் ரேஞ்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த கலர் ரேஞ்சில் சாம்பிள்டு கலர் இருக்கும்போது ஸ்கின் ஏரியா ஒரு டச் பண்ணுங்கள், இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்ட டூல் இருக்கா, இதை எடுத்துகிட்டு திரும்ப ஸ்கின் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணோம், ஸ்கின் ஏரியாலாம் செலக்ட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்க நம்மளுக்கு இந்த மாதிரி மார்க்கிங் வரும். மார்க்கிங் வந்ததுக்கு அப்புறமா ஃபெதர் ஒரு 20 இல்லை ஒரு 15 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அவுட்ருலாம் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டாம், ஏன் அப்படின்னா பிக்சரை நம்ம கட் பண்ண போகிறோம், அதனால் அவுட்ரு நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இப்போ கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன், லைட்டாக இந்த மாதிரி நான் வந்து பிரைட் பண்ணிக்கிறேன். இந்த செலெக்ஷன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கண்ட்ரோல் ஹைச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மறையும். இப்போ நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உங்கள் பிக்சருக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்களா நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த செலெக்ஷன் கட் ஆகிறதுக்கு இந்த லேசர் டூல் வச்சு ஒரு டச் பண்ணால் போயிடும், அப்படி இல்லைனா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம். இன்னும் வேணும்னா ஃபைனலாக நம்ம டச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த பேட்ச் டூல் எடுக்கிறோம், பேட்ச் டூல் எடுத்துகிட்டு இந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிம்பிள்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு படத்தையும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், எடிட்டிங் பண்ணும்போது நல்ல ஒரு குவாலிட்டி டெப்த் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அது போக கீழே இந்த ரோப்பை நான் ரிமூவ் பண்ணணும். இந்த பேட்ச் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி பொறுமையாக லைட் லைட்டாக நான் ட்ராக் பண்ணி விட்டால் போதும், சரிங்களா. ஆப்போசிட்டில் நான் ட்ராக் பண்ணுறேன், ஏன்னா இந்த பக்கத்தில் ஷேடோ இருக்குது, ஓகேங்களா. நான் இந்த என்ன பண்ணுறேன், ஆப்போசிட்டில் இந்த பக்கத்தில் அப்படியே ட்ராக் பண்ணி விட்றேன், ஓகே டன். இந்த ஒரு இடத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே போல் ட்ராக் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ராக் பண்ணுறோம், சரிங்களா. இல்லை செட் ஆகலைன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சின்ன காப்பி பேஸ்ட், இதையும் அதே போல் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. க்ளோன் ஸ்டாம்ப் டூல்னால் என்னென்னா, எஸ் டூலு நீங்கள் ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், பேஸ்ட் ஆகும். இதில் நான் வந்து ஃப்ளோ லெவல் வந்து கம்மி பண்ணியிருக்கனால எனக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது, ஓகேங்களா. இந்த இடத்துல எனக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்குது, இந்த கண்ட்ரோல் மூலமாக நான் வந்து என்ன ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுற முடியும், டன். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணியாச்சு, சரிங்களா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை ஸ்மூத் பண்ண போகிறோம். எந்த ஒரு சாஃப்ட்வேர் பிளக்கின் எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல, கண்ட்ரோல் ஜே கொடுக்குறோம், நம்மளுக்கு ஒரு டூப்ளிகேட் வந்துடுச்சு. இதை எப்படி நம்ம ஸ்மூத் பண்ணுறதுக்கு மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டில் கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெர்ட்டாக மாறிடும். பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறத லீனியர் லைட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இதை வச்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு போயிட்டு அதரில் ஹை பாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஹைபாஸோட வேல்யூ ஒரு 10 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா, இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி வேல்யூ வச்சுக்கலாம், ஓகேங்களா. இல்லைன்னா நம்ம வந்து லெவல் வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு 10 ஓகே, 10 வச்சுக்கிறேன். திரும்பவும் ஃபில்ட்ரு போகிறோம், இதில் பிளரில் காசியன் பிளர் அப்ளை பண்ணுறோம். 10 இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காசியன் பிளர் எப்படி வைக்கணும் அப்படின்னா, 10/4 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு 2.5 வரும், ஓகேங்களா. 2.5 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அதாவது கீபோர்டில் பட்டனை அமைக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை ஒரு கிளிக் பண்ணுங்கள், மாஸ்க் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்கின்னை ஸ்மூத் பண்ண போகிறோம், நல்லா ஜூம் பண்ணிக்கிறோம், ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறோம். ப்ரஷ்ஷோட சைஸை நல்லா சின்னது பண்ணிக்கிடுங்க, மேலே
இந்த ஃப்ளோ லெவல் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10க்கு உள்ளே வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? இந்த ஒப்பாசிட்டி 100 இது நார்மலாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கருப்பு கலர் இருக்கும்போது இங்கே வெள்ளை கலர் மாற்றிட்டு ஸ்கின் எங்கெல்லாம் ஸ்மூத் ஆகணுமோ அங்கெல்லாம் அப்படியே பொறுமையாக ஒரு சின்ன பெயிண்ட் பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்கின் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இது மேனுவல் ரீடச்சு. இது மூலமாக நம்ம எந்த பிக்சரில் நம்ம எந்த பிக்சராக இருந்தாலுமே எங்கள் ஸ்கின் டோன்லலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்மூத்னஸ் வேணுங்கிறத இதை நீங்களே பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஏதாட்டும் ஸ்கின் பெயினர் இல்லை போர்ட்ரேச்சர் ஏதாட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஒரு ஸ்கின் ஸ்மூத்னஸ் தான் கொடுக்கும். இது மேனுவல், நாமளே பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வேணுமோ எங்கெங்கே கொஞ்சம் அதிகமாக வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டன். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படிங்களா, இதுடைய ஒப்பாசிட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கம்மியாயிடும். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன சொன்ன மாதிரி ஷார்ப்னஸ் பண்ணணும். இந்த படத்தை கிளிக் பண்ணுறோம், கண்ட்ரோல் ஜே கொடுக்குறோம் திரும்பவும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஃபில்ட்ரு போயிட்டு அதரில் ஹைபாஸ் ஹைபாஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ எவ்வளோ வைக்கணும்னா இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஷேப் தெரியணும். அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஸ்மூத் பண்ணதை நீங்கள் கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் போயிட்டு அதரில் ஹைபாஸ் இப்போ இந்த வேல்யூ வந்து எப்படி வைக்கணும்னு பாருங்களேன். அதாவது நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு இந்த பிக்சர் வந்து ஷேப் நல்லா தெரியணும். எந்த இடத்துல நல்லா தெளிவாக தெரியுதோ அந்த இடம் தான் நல்ல ஷார்ப்னஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 அப்படிங்கிறதுல நல்லா தெளிவாக என்னால் பார்க்க முடியுது. இது ஓகே, அதனால் நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறது நம்ம சாஃப்ட் லைட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சாஃப்ட் லைட் மாற்றே நம்மளுக்கு தேவையான ஒரு ஷார்ப்னஸ் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஸ்மூத்னஸ் இருக்குது, ஷார்ப்னஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சரை ப்ராப்பராக ஒர்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மூணு லேயரே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணனா ஒரே லேயராக மாறிடும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், இது எடிட்டிங், ஒரிஜினல் எடிட்டிங். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் வந்து பேத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு 1.5 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கேமராவில் எடுத்த பிக்சர் அப்படின்னாலே நீங்கள் 1.5 இல்லை ஒரு 1.8 இல்லை 2 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன், மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் மாஸ்க்கும் பண்ணலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். சரிங்களா? கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். இன்னொன்று, பிகினராக இருக்கவங்க ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு பின்னால் ஒரு லேயர் போட்டு பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணாமல் இருக்கோங்கிறது தெரியும். இதில் போயிட்டு ஒரு சாலிட் கலர் போட்டு இதில் ஏதாட்டும் ஒரு கலர் சும்மா ப்ளூ கலர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி கீழே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு பிகினராக ஒர்க் பண்ணுறவங்க கட் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடியது இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்து கட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் படம் வந்து ப்ராப்பராக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டீடெயில் எடுக்க போகிறோம். ஹேரை டீடெயில் எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் ஒரு லேயர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லேயரை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த லேயர்லேருந்தே எடுக்கலாம், இருந்தாலும் ப்ராப்பராக சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஜே கொடுக்குற அந்த லேயரை ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்தது இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த லேயர் மேலே கொண்டு வந்தது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த லேயரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக டார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஹேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக இருக்கா, அதனால் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணால் நம்மளுக்கு ஹேர் கலருக்கு மாறிடும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அப்படின்னு கொடுத்தா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். அதோட பிளெண்டிங் மோட் மல்டிபிள் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு பிக்சர் டூல் காட்டும். இதில் இந்த மூணாவதாக இருக்க டூலை கிளிக் பண்ணி அவுட்டரில் போய் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அந்த ஹேர் இருக்கும், அவுட்ரு வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹேர் டீடெயில் எடுக்க தெரியலை அப்படின்னா ஆல்ரெடி தெளிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் சங்கிலி போட்டுட்டு இந்த லேயர் வந்து ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த அவுட்டரில் கட் பண்ணது ஷார்ப்பாக தெரியுது அதனால். ஓகேங்களா? இப்போ இந்த ஷார்ப்பாக தெரிகிற இடங்களை நம்ம வந்து எரேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு இப்போ நான் வந்து ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். நான் மாஸ்க் பண்ணியிருக்கிறதுனால ப்ரஷ் டூல் எடுக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டுமே 100 லெவலில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள், நான் இப்போ வந்து இதை எரேஸ் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது, டக் டக்குன்னு அதுவே எரேஸ் ஆகிடும். இப்போ இதுக்கு எனக்கு கண்ட்ரோலாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா திரும்ப இந்த ஃப்ளோ லெவல் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு 20 உள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு
அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த மாதிரி அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஹேரும் இந்த ஹேரும் ஒரு போல் தெரியும். இங்கே பாருங்கள், நான் லைட் லைட்டாக அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு வரேன். பேக்ரவுண்டு ஹேரும் எனக்கு இந்த கட் பண்ணி இருக்கக்கூடிய ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிட்டே வரும். பாருங்கள், அப்படியே பொறுமையாக அழிச்சிட்டு வரேன். இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்மூத்தாக மேட்ச் ஆகிடுச்சா. இப்போ இந்த மேலே இருக்க ஹேரை வந்து மேஜிக் வான் டூல் போடுங்க, இந்த டூலை போட்டு இப்படி செலக்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா, இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகலனா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். இல்லை ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ ஃபெதர் ஒரு 10 கொடுக்குறோம். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறோம். டார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுக்குறோம். இதில் ரெட் கலர் அதிகமாக இருக்கா, ரெட் எடுத்துகிட்டு இந்த சேச்சுரேஷன் அப்படிங்கிறத அப்படியே லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஹேரை மேட்ச் பண்ணியாச்சு, படத்தை க்ளீனாக கட் பண்ணியாச்சு. இந்த படத்தில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் வெளிச்சம் அதிகமாக இருக்குது. இதுக்கு நம்ம குயிக் மாஸ்க் டூல் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயிக் மாஸ்க்னு இருக்கும், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இதை எடிட் பண்ணிக்கிடுங்க. மாஸ்க்டு ஏரியான்றத செலக்டட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த இதில் நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கீபோர்டில் கியூ கிளிக் பண்ணிங்கன்னா குயிக் மாஸ்க் மோடுக்கு வந்துடும். ப்ரஷ் டூல் எடுங்க, மேலே எல்லாமே 100 இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணுமோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும். இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து செலக்ட் பண்ணணும், இந்த கைகளும் கால்களையும் செலக்ட் பண்ணணும். நான் கியூவை கிளிக் பண்ணேன், எனக்கு குயிக் மாஸ்க் மோடு விழுந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு பெயிண்ட், இங்கே ஒரு பெயிண்ட், அப்புறம் இங்கே ஒரு பெயிண்ட். இப்போ கியூவை கிளிக் பண்ணால் அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு அழகாக மார்க் ஆகிடும். இதுக்கப்புறமா கியூஸ் அப்ளை பண்ணி லைட்டாக அந்த கலரை டார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கையும் ஒரு போல் நம்மளுக்கு ஈவன் டோன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ நமக்கு தேவையான கலர்ஸை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு கலர் வந்து பாப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் யூ கொடுக்குறோம். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்லாம் மாஸ்டரில் இருக்கும்போதே ஒரு 7 வச்சுக்கிறேன், 7 இல்லை 8 வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான படத்தை ப்ராப்பராக நான் என்ன பண்ணிட்டேன், ஒர்க்கிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த படத்துக்கு தேவையான பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ஒர்க் பண்ணிக்கிறேன். எனக்கு பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் நான் வந்து மாற்றணும். இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணி ஒரு லெவல் போடுறேன். லெவலில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டை டார்க் பண்ணுறேன், லைட்டாக இந்த ஹைலைட் ஏற்றிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து திரும்ப இதை கிளிக் பண்ணி ஒரு கலர் பேலன்ஸ் போடுறேன். இது எல்லாமே நம்மளுக்கு எதில் எஃபெக்ட் ஆகுனா இந்த பேக்ரவுண்டுக்கு தான். ஓகேங்களா, ஜியான் சைடு கொஞ்சம் தள்ளிக்கிறேன், இந்த ப்ளூ சைடு கொஞ்சம் தள்ளிக்கிறேன். அடுத்து திரும்ப கிளிக் பண்ணி ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். எப்போதுமே நம்ம வைக்கக்கூடிய பிக்சருக்கு பேக்ரவுண்டு அதிக கலரில் இருந்துச்சுன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து அதில் நம்மளுக்கு சரியாக தெரியாது. பேக்ரவுண்டு தான் பார்க்குறவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதனால் சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி கலரை குறைச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்டை நம்ம பிக்சரை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். இப்போ இந்த பிக்சரையும் இந்த ஹேரையும் செலக்ட் பண்ணிக்கிறோம், அதாவது சங்கிலி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நான் இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே சுருக்கிறேன், சுருக்கி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பராக உங்கள் படம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னுடைய படம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்களா. கீழே ஒரு சின்ன ஷேடோ அப்ளை பண்ணிடலாம். இந்த லேயருக்கு ஒரு நியூ லேயரை கிளிக் பண்ணி அதை அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் அந்த லேயர் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போது பிளாக் கலர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இங்கே ஃப்ளோ லெவல் அப்படிங்கிறத குறைச்சிக்கிறோம். குறைச்சிட்டு இங்கே காலுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு பெயிண்ட் அதிகமாக ரொம்ப பண்ணண்டாம், ஓரளவு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதிக லெவலில் இருக்குது அப்படின்னா அதோடைய ஒப்பாசிட்டியை நீங்கள் குறைச்சிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி. அதே போல் இதிலிருந்து கொஞ்சம் மல்டிப்பிள் அப்படின்னு பிளெண்டிங் மோட் மாற்றிடுங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, வீடியோ லென்த்தாக தான் வந்திருக்கும், பட் நம்ம ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா கற்றுக்கணும். அப்போ தான் உங்களால் ஒவ்வொரு படங்களையும் ஒர்க் பண்ண உங்களுடைய எடிட்டிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா, இப்போ நான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எடிட்டிங் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரிஜினல் படத்தை பாருங்கள். எனக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது ஒரிஜினல், இது எடிட்டிங். இந்த ஒரிஜினல் படத்தை பாருங்கள், நம்மளுக்கு கலர் எதுவுமே இல்லை, கான்ட்ராஸ்ட் எதுவுமே இல்லை, ஒரு மந்தமான ஒரு படமாக இருக்குது. எடிட்டிங் பண்ண படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக கலர் பண்ணி இந்த ரோப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இதை வந்து நீட்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரிஜினல் பிக்சர்லேருந்து எடிட்டிங் பண்ண பிக்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரிங்களா, இவ்வளோதான். ஒரு படத்தை ப்ராப்பராக, அதுவும் முக்கியமாக பிகினர்ஸ், இப்போ ஆரம்ப நிலையில் இப்போ தான் வந்து எடிட்டிங் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா
எந்த ஒரு பிளக்கின் எதுவுமே நம்ம பயன்படுத்தலை. சாதாரண ஒரு ஃபோட்டோஷாப் 7.0 மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம பிக்சரை ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணியாச்சு. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த எடிட்டிங் அப்படிங்கிறது பழகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.